இங்கே இடஒதுக்கீடு என்பது ஒரு போராட்டத்தின் மூலமாக வந்ததே தவிர யாரும் பார்த்து இல்லை இல்லை இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க எனவே கொடுத்துடலான்னு அது வரலை ஆனால் இதை சட்டப்படி உத்தரவாதப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகள் உள்ளிருந்தே பல நேரம் செய்யப்பட்டது ஈவன் நீதிமன்றத்தை அணுகிறது இருந்தது நீங்கள் இப்போ நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமலான பிறகு தான் தலித்துகளுக்கான பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது உத்தரவாதப்படுத்தப்படுது அது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யோசிச்சவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ளே இது சரியாயிரும் ரொம்ப யோக்கியமாக இருந்திருந்தால் எல்லா இடத்துலையும் இந்த பணி நிறவளின் மூலம் சரியாக இருந்திருக்குன்னு நினச்சிருப்பாங்க இல்லை அப்போ நீங்கள் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதுலேருந்து எழுபது முடிஞ்ச ஒன்று எண்பதில் அது வரக்கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஸோ அப்படி ஒன்று நடந்தது அதே போல் என்னன்னு சொன்னால் நீங்கள் தகுதியின் பெயரால் இவங்க தகுதியான எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு இல்லை என்று சொல்லி நிராகரிக்கிறது இருந்தது அப்புறம் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தின பிறகு மூன்று முறை அழைக்கணும் அல்லது மூன்று வருடம் இதில் எது லேட்டஸ்ட்டோ அதுலேயும் ஆள் வரலைன்னா எஸ்சி எஸ்டிக்கான கோட்டாவை தனியாருக்கு ஃபில்லப் பண்ணலாம் என்று அவங்க முடிவெடுக்கிறாங்க இதே போல் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆரம்பத்தில் வந்து எல்லாத்துக்குமான இடஒதுக்கீடு என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருந்தது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் உச்சநீதிமன்றம் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது என்று அப்புறம் அதுக்கு பின்னால் போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தது பட்டு அது உத்தரவாதப்படுத்தப்பட்டது பட் ஐம்பத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூறுகள் வர கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையில் இடஒதுக்கீடு இல்லையே அது வந்த பிறகும் கூட அதை இல்லாமல் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை பண்ணாங்க உயர்கல்வி நிறுவனங்களில் சொன்னாங்க இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி இது அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் சங் பரிவார் வந்து இடஒதுக்கீடு என்பதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த ஏற்றத்தாழ்வான சமூகம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் அது அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சரி போராட்டத்தின் காரணமாக இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டோம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை போக செய்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் தான் இதை பண்ணுறாங்க நீதிமன்றங்களும் இந்தியாவினுடைய சாதாரண மக்களிடமிருந்து தானே நீதிபதிகள் வாராங்க அவங்க வந்து எந்த வயசுக்கும் இல்லாமல் அந்தரத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான அல்லது மத அடிப்படையிலான அல்லது பாலின அடிப்படையிலான எல்லா விதமான வயசுலேருந்து வேறுபட்டவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகோய் அஸ்ஸாமில் என்ஆர்சி சம்மந்தமாக பேசும்போது கோர்ட்டுக்கு வெளியவே அது சப்சடிஸ் நீங்களும் நானும் பேசுனேன் அது கண்டம்ட்டு ஆனால் இவர் கோர்ட்டுக்கு வெளியே இவர் தீர்ப்பு கொடுக்க போகிற கோர்ட்டுக்கு வெளியே என்ன பேசினார் நீங்கள் என்ஆர்சி இல்லாமல் வந்து அஸ்ஸாமை காப்பாற்ற முடியாதுன்னு பேசுனாரா இல்லையா இவருடைய பொருள் என்னென்னா இது இவங்கள்லாம் இப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டம் இயற்றப்படுது அந்த சட்டத்தை மீறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு தீர்ப்பில் அவங்க ரொம்ப சரியாகவே சொல்லியிருக்காங்க என்னென்னா அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனையில் அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வியாக்கியானங்கள் கொடுக்க முடியாத அளவிற்கு ரொம்ப வெளிப்படையாக இருக்குது ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் இதன் அடிப்படையில் வர்ற நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் நீங்கள் அதை இன்டர்ப்ரட்டேஷனுக்கு வியாக்கியானம் செய்வதற்கான வாய்ப்புகளை அது கொடுத்துக்கொண்டே இருக்குது இப்போ என்ன ஃபண்டமெண்டல் ரைட் முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கா வெறுமனே பேச்சுரிமை எழுத்துரிமைன்னு சொல்ல போகிறீங்களா இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த கொரோனாவை ஒட்டி ஒரு விஷயம் முன்னுக்கு வந்ததில் அது என்ன சொல்கிறாங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அது என்னது வேலை வாய்ப்பு அடிப்படை உரிமையாக ஒருத்தனுக்கு இருக்கும் பட்சத்தில் அது மறுக்கப்படுகிற போது அதுக்கான நிவாரணத்தை கொடுப்பது என்கிற அடிப்படையில் தான் வருது இந்தியாவில் கூட நீங்கள் வந்து இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் நீங்கள் இந்திய மாணவர் சங்கம் போன்ற இடதுசாரி மாணவர் வாலிபர் அமைப்புகள் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பை அடிப்படை உரிமையாக்கு என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே அது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சட்டம் என்பது ஒரு இருகளான கட்டப்பட்ட எந்த நெகிழ்வு மற்ற எல்லா காலத்திற்கும் ஒத்துப்போகிற ஒரு அமைப்பு இல்லை அதனால தான் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைக்கிறாங்க தேவைன்னா இதை பாதுகாக்கிறதுக்கு அரசமைப்பு சட்டம் தே தான் ஒரே வழின்னா அதை கேட்கணும் சி உங்களுக்கு என்னன்னா மக்களுடைய நலன் முக்கியங்க மக்கள் வந்து சமத்துவமாக வாழ்வது எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பது என்பது முக்கியம் என்கிற சமயத்தில் அதுக்கு எதிராக கோர்ட்டு நின்னாலும் சரி சற்ற தள்ளி இரும்பில்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு அரசமைப்பு சட்டம் அதுக்கு எதிராக இருந்தால் சற்றே தள்ளியும் பிள்ளாயின்னு சொல்ல வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த சமூகமும் எதிராக இருந்தால் கூட இந்த சமூகத்தினுடைய கருத்துக்களை பிற்போக்கான கருத்துக்களை சற்றே தள்ளி இரும் பிள்ளாய் என்று தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அரசமைப்பு சட்டத்தை மாற்றினால்தான் இது சாத்தியம் என்றால் அது போகணும் ஏன்னா அடிப்படை உரிமை என்கிற பிரிவின் கீழ் தான் இந்த இடஒதுக்கீடு என்பது வருது எக்ஸ்பிளிசிட்டா இது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இல்லையே தவிர அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது பிரிவின் கீழ் தான் இது வருது அப்படி வரும்போது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால் சில வார்த்தைகளை பிடித்து கொண்டே நாம் தொங்கி கொண்டு இருப்பது என்பது இப்போ இன்றைக்கி இது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லையான்னு இதை முன் வச்சிட்டாங்க இன்னொரு நாளைக்கு அவங்க எஃபிஷியன்சியாக இல்லையான்னு முன் வைப்பாங்க இப்போ பேக்வேர்டு கிளாஸுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துறீங்க கொடுத்த பிறகு கிரிமி லேயர் கொண்டு வர்றீங்க சரி கிரிமி லேயரில் அந்த பகுதியில் இருக்கவங்க நான் கிரிமி லேயரில் இருக்கிறவங்க அதுக்கு பொருத்தமானவங்க இல்லைன்னா கிரிமி லேயரில் இருக்கிற அவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் வெளியே கொண்டு போகிறீங்க பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போது இருக்கிற என்ன எட்டு லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு வருமானம் இருந்தால் இது அவர் வந்து கிரிமி லேயர் ஆகிடுது ஸோ கிருமி லேயரில் இருக்கவருக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஓகே அந்த லாஜிக்கை ஏற்றுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை அதை கொண்டு வரும்போது என்ன சொல்கிறீங்க ஒரு சமூகத்தில் நீங்கள் இடஒதுக்கீடுன்னு கொடுக்கும்போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கவருக்கு எதுக்கு கொடுக்கணும் சாதாரண ஆளுக்கு கொடுக்குறது தானே சரியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க கரெக்டு இப்போது இதில் கிரிமி லேயரில் இருக்கிற நான் கிரிமி லேயரில் பொருத்தமான ஆள் இல்லைன்னா நீங்கள் எங்கே போயிடுறீங்க நேர பொதுப்பட்டியலுக்கு எல்லாரும் போட்டிடலான்னு கொண்டு போகிறீங்களே தவிர இதில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க இதை கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எஃபிஷியன்சி இல்லாமல் போயிடும்னு சொல்கிறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாத்தையுமே மார்க் அடிப்படையில் முடிவு பண்ணுறாங்க டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவரை தான் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாரா ப்ளஸ் டூவில் எடுத்தவரை தான் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டாக வராரா காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் எடுத்த எல்லாரும் பிஹெச்டி முடிச்சு அதில் வந்து ரொம்ப ஃப்ளையிங் கலர்ஸோடு அவங்க வெளியே வராங்களா அப்படி வந்தவங்க இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு எல்லாரும் போயிருக்காங்களா அப்படி போனவங்களெலாம் நேர்மையாகவும் திறமையாகவும் இருந்திருக்காங்களா எனவே இந்த திறமை தகுதி என்பதெல்லாம் அப்போது இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரோடு சம்மந்தப்பட்டதானது தவிர மற்றது இல்லை இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐஎம் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் பத்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டினுடைய நிர்வாகங்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு இதெல்லாம் மாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் இடஒதுக்கீடு கூடாதுன்னு அர்த்தம் நீங்கள் அது அது அந்த அந்த கான்செப்ட்டுக்கு பின்னால் இருக்க என்ன இருக்குது என்னென்னா இடஒதுக்கீடு கொடுத்தா நீங்கள் வந்து அது என்ன அதனுடைய தகுதி குறைஞ்சு போகும் அதில் எஃபிஷியன்சி இருக்காதுன்னு சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக எதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா இதுவரை வெறுமனே மெரிட்டில் வந்தவங்கெல்லாம் ஒரு பகுதிப்பா இன்னொரு இன்ஸ்டியூட்டில் அதே மாதிரியான இன்ஸ்டியூட்டில் அதே மாதிரியான கல்வியை கொடுத்து இடஒதுக்கீட்டிலே வராதவங்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கம்பேரட்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா ரெண்டாவது இது வேணால் காட்டாட்சியா காட்டில் சிங்கராஜா அது யாரை வேணாலும் அடித்து சாப்பிடும் ஆனால் இது இங்கே வந்து நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் யாராக இருக்கணும் குடியரசுத் தலைவர் யாராக இருக்கணும் கவர்னர் யாராக இருக்கணும் என்பதற்கு நீங்கள் என்ன வைக்கல என்ன வைக்கல எந்த விதமான படிப்பு சம்பந்தமாக அல்லது இப்படி இருக்கணும்னு சொல்லல உங்களுடைய சிந்தனை சரியாக இருக்கான்னு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் அங்கேயும் இருச்சா வந்துடுறாங்க ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவர் யாராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கிறதுலேயே வடிகட்டின ஆட்களை கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க சி அப்படி வைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டிருக்கா என்கிற கேள்வி இருக்குது எனவே தகுதியை சொல்வது திறமையை சொல்வது அவங்களுக்கு வந்து உடையை வைத்து புறக்கணிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சி அணந்துகிட்ருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் இது நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து இடஒதுக்கீட்டு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு நீங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கு இல்லையா கொரோனா இவ்வளோ பாதிப்பு இருக்குது அரசின் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனம் சொல்கிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பின் காரணமாகத்தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சு அதை நிற்கிறதுக்கு முடியுது வேறு சில மாநிலங்களில் இந்த மாதிரியான கட்டமைப்பே இல்லை நீங்கள் மாடல்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்த குஜராத் ஏன் சடசடன்னு சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு உங்களால் ஏன் கொண்டு வர முடியல எனவே பொதுவான திறமை அல்ல அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய திறமையை பற்றி ஸ்டாலினே கூட சொல்லியிருக்கார் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டினுடைய நேர்மையும் அமெரிக்காவினுடைய திறமையும் ரெண்டும் இணைஞ்சிருக்கணும் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இன்றைக்கி திறமை மிக்க நாடாக இருக்கா அதனுடைய பாலிசி தான் அதை டீல் பண்ணுது காமராஜனை நீங்கள் எந்த சென்ஸில் இருந்து நீங்கள் ஆக ஆகும்னு இருக்கீங்க வெறும் நீங்கள் இன்றைக்கி அச்சுதானந்தன் என்ன படிச்சிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா லாலு பிரசாத் யாதவ் ஐஏஎம்மில் போய் பேசி நிறையா பாராட்டுகளை வாங்கிட்டு வந்திருக்காரு நீங்கள் இப்போ கல்லூரி படிப்பு கூட போகாத ராமானுஜன் பெரிய சயின்டிஸ்டாக எப்படி மாறினாரு நான் என்ன கேட்குறேன் அப்படி நீங்கள் இல்லை இடஒதுக்கீடு வந்ததன் காரணமாக எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமலே அதை பொதுப்புத்தியில் நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலெல்லாம் இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிக்க முடியுமா ஒரு 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 குறிப்பிட்ட போராட்டத்தில் இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வைக்கிற விஷயம் தலித்துக்களே ஏற்றுக்கிறாங்க உழைப்பு தானம் அல்லது வந்து சம்பளம் இல்லா உழைப்பை கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க குழிவட்ட வராங்க சாவு சொல்லி போகிறதுக்கு வராங்க நீங்கள் ஏன் அதை கொஸ்டின் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இது வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமாக அது பேக்வேர்டு கிளாஸு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் என்று கடந்த காலத்தில் இருந்தபோது இதை வந்து வெறுமனே சோசியலாக தனக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு நினச்சா பல கம்யூனிட்டி இன்றைக்கி இதுக்கான போராட்டத்தை நடத்துகிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது ஒரு நூறு வருட பாரம்பரியம் இருக்குது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை இதை பற்றி இதை அனுபவித்தே இது இல்லாத ஒரு பகுதி வந்து இதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கு ஈவன் கல்வியறிவும் ரொம்ப பின்னால் இருந்திருக்கு பட் இந்த கல்வியறிவை பெற்ற பகுதியினர் இதனால் என்ன எப்படியெல்லாம் சி செலக்ட் பண்ணுற இடத்துல அவங்க இருக்காங்க உயர் வகுப்பினர் இருக்காங்க இன்டர்வியூ வைக்கிற இடத்துல உயர் வகுப்பினர் இருக்காங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கான கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுற இடத்துல உயர் வகுப்பினர் இருக்காங்க என்று வருகிற போது அதிகாரத்தின் அடுக்குகளில் நாங்களும் இருக்க வேண்டும் என்கிற விஷயம் வருது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஜனநாய சமத்துவம் என்பது என்பதை நீங்கள் சொல்லும் அது ஜனநாயகத்தினோட பிரிக்க முடியாத பகுதி தான் ஜ சமத்துவமே இல்லாத ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் என்ன பேச முடியும் அதுக்கு எந்த எந்த விதமான அர்த்தமும் கிடையாது எனவே நீங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் வாக்குக்கும் என்னுடைய வாக்குக்கும் சமமானதுன்னு சொல்லும்போது நான் இந்த சமூகத்தில் பங்களிப்பு செய்வதற்கு எனக்கு நீண்ட நெடுங்காலமாக குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் வருட காலம் மறுக்கப்பட்ட ஒன்றை நான் இன்னைக்கு வந்து நான் கிளைம் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரம் வருஷமாக எனக்கு மறுக்கப்பட்டதற்கான ஒரு அலவன்ஸை நீங்கள் கொடுக்கணும் தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமே தவிர நீங்கள் ஒரு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கே எடுக்க மாட்டாங்கல்ல ஏன் இப்போ எடுக்கிறீங்க அது எந்த கான்செப்ட்லேருந்து வந்தது ஏங்க நீங்கள் எஃபிஷியன்சின்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் எஃபிஷியன்சி இல்லைன்னு சொன்னீங்க ஈவன் பேரை கூட நீங்கள் மாற்றுத்திறனாளி இந்த சைடில் இல்லைன்னா இன்னொரு சைடில் வருவார் அப்படின்னு ஒரு நாகரிகமான சமூகம் என்பது என்னது இன்க்ளூசிவ் சொசைட்டி தானே எல்லாத்துக்குமான வளர்ச்சியை உள்ளாக்குற சொசைட்டி தானே அதை நீங்கள் நிராகரிப்பது என்பது என்ன விதமான பிரச்சனையை உருவாக்கும் சரி நீதிமன்றங்களோ அல்லது அரசமைப்புகள் இதற்கு எதிராக இருக்குன்னா அரசமைப்பை அகற்ற வேண்டும் இந்த அமைப்பு முறையே மோசமாக இருக்கு முதலாளித்துவ அமைப்பு முறையே மோசமாக இருக்குன்னா மக்கள் அதை தூக்கி எறிவாங்க நீதிமன்றங்கள் இப்படி பல விஷயங்களில் தப்பு தப்பாக முடிவெடுத்திருக்கு அதெல்லாம் வந்து அரசமைப்பு சட்டம் பின்னால் மாற்றி வந்திருக்கு அதுக்கு இடஒதுக்கீடு ஒரு நல்ல உதாரணம் என்பதை சொல்லுவேன் இ இன்னைக்கு நீதிமன்றங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு நிர்வாக அமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு வலதுசாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு அதில் கோல வச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் வலதுசாரிகள் கோல வச்சுக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலேயே இதெல்லாம் நடக்காது என்று அவநம்பிக்கைக்கு போனீங்கன்னா இந்த காலம் மட்டிலும் யார் தான் இருந்திருப்பாங்கன்னா வலதுசாரிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க நீங்கள் ஒரு ப இப்போ பத்து இருபது நாளைக்கு முன்னால் அமெரிக்காவில் இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட நியர் சிவில் வார் என்கிற அளவுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன பெரிய என்ன 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 சொல்லுவாங்க பழமையான ஜனநாயகம்னு சொல்லுவாங்க அந்த ஜனநாயகத்தில் இருக்க ஒரு ஓட்டை ஒரு மனிதனுடைய கொலையை ஒட்டி அது வெறுமனே ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கான போராட்டம் மட்டுமா நினைக்கிறீங்க அது 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 பற்ற வைக்கப்பட்ட ஒரு இடம் அது அதுக்கான நெருப்புகள் ஏற்கனவே கலன்று கொண்டு கணன்று கொண்டு இருந்ததுனால தான் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அது படருது இப்போ கூட நீதிமன்றங்கள் பல நேரத்தில் சொல்கிறாங்க இதுக்கு முன்னால் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பண்ணுறேன் எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களில் கூட ப்ரொமோஷன் வந்தால் அவங்களுக்கு வந்து அதில் இடஒதுக்கீடு இல்லை நாங்கள் வந்து கிரிமி லேயராக ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்கிறாங்க நான் இன்றைக்கி இந்த நீதிமன்றம் சொல்லட்டும் அல்லது இந்த ச அதை ஆதரிக்கிற பலவே சொல்லட்டும் ஒரு கோடி ரூபா பணம் வச்சுருக்கக்கூடிய ஒரு தலித்தம் பணமே இல்லாத ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர் அவங்க ரெண்டு பேரும் சமூகத்தில் சமமான மதிப்புடையவராக அந்தஸ்து உடையவராக இருக்க முடியுமா அவர் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியலையே எத்தனை கோடி வச்சுருந்தாலும் இன்றைக்கும் சில ஊரில் தாசில்தாராக இருக்கிறவர் ஊருக்கு உள்ளே போகும்போது செருப்பை கழட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கி வர பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தலித் சமூகத்தை சேர்ந்தவர் பஞ்சாயத்து தலைவராக வந்த பிறகு அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியலைங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள எனவே நீங்கள் ஓட்டு வாங்கினா மட்டும் போதாது ஓட்டு போட்டவரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போட்டிருக்காரு ஆனால் ஓட்டு போட்டு அந்த ஓட்டுக்கு அது அவர் வந்து தலித்துக்கு போட்டார்னா அந்த ஊரில் நான் தலித்தை நான் வந்து பஞ்சாயத்து தலைவராக ஏற்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தோம்ல ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு இறப்பு நடக்குது அந்த வீட்டுக்கு மாலை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் போடுறதுக்காக போகிறாரு நீ எல்லாம் மாலை வாங்கிட்டு வர்றதா நீ போய் குளிய தோண்டுன்னு சொல்கிறாங்க இவர் போய் குளி இருக்காரு இவர் பஞ்சாயத்து தலைவர் ஆனதுனாலேயே எனவே நீங்கள் பணம் இருக்கிறதா பணம் இல்லையா என்பதல்ல பிரச்சனை சமூகத்தில் அதனால தான் நீங்கள் பிரியாம்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்டிஸ்னு சொல்லும்போது சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் இந்த சோசியல் என்பதை முதல் இடத்துல வச்சது அந்த 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 வரிசை அடுக்கு இருக்க அது தற்செயலானதல்ல அது திட்டமிட்டு நீங்கள் சமூக நீதி என்பதை அவங்க முன்வைக்கிறாங்க பிரியாம்பிள்ள நம்ம அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் அதை வைக்கிறாங்க அதனுடைய பொருள் என்னென்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இதையெல்லாம் புரிஞ்சு தான் வச்சுருந்தாங்க ஆனால் அரசமைப்பு சட்டமும் முழுமையானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அரசமைப்பு சட்டம் தன்னை திருத்துவதற்கான ஏற்பாட்டை தனக்குள்ளேயே கொண்டு வச்சிருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அந்த நீதிபதியே தன்னை மறந்து சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் பரவாயில்லையே ஒரு பொது விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டில் அதுலேயும் இப்போ திமுக மற்ற கட்சிகள்லாம் போனோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் ஒரு பார்ட்டியாக சேர்ந்தாங்க ஆளும் கட்சி ஒரு பார்ட்டியாக சேர்த்தாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக சீட்ட இந்த இந்த அவேர்னஸ் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து நிற்க முடியுது இந்த அவேர்னஸ் இப்படியே இருக்குன்னு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அது பற்றி பரவுவதற்கு அது ஒரு போராட்டமாக வெடிப்பதற்கு ஒரு மண்டல் கமிஷன் வர போக வேண்டிய அவசியம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நிலைமை இருக்கும் என்று நான் நினைக்கல உடனடியாக இது பற்றி பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன்